ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9x16 ரேஷஸ் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 7.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இது டெம்ப்ளேட்டை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டையுமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் ஆட் பண்ண போகிற அந்த லைட் எஃபெக்ட்லாம் வந்து கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ அதனால் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்க்கும் விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பிளாக்காக ஷோ ஆகுது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழாக இறக்கி செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்டார் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக 100ல் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதோடய கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெம்ப்ளேட்டுன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி ஷோ ஆகும். இப்போ அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வந்து எங்கே முடியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் இந்த இடத்துல உங்களுக்கு பிளாங்காக வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி ஒயிட் கலரில். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி தான் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரேம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஃப்ரேமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து கட் பண்ணோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்து ஃப்ரேம் முடிகிற இடத்துல கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃப்ரேமே கரெக்டாக வந்து அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா 26 செகண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டூ ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா பிக் இருந்தால் அதை கட் பண்ணிவிடுங்க. டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணி அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதான்னு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.